உட்கார்றப்ப அப்ப வந்து நம்ம யார் யாரு பூச்சியிலாவது யார் இதெல்லாம் முடிவு பண்ண பட்டதுக்கு அப்புறம் எதற்கு போயிட்டு எப்ப வர்றப்பங்கிறது மட்டும் ஞாபகத்தில் இல்லாம இருக்கு. ஆனா அண்ணனுக்கு ஞாபகம் வந்து அதை சொல்லுங்க. அந்த உட்கார்றப்ப வந்து தௌஃபீக்க வந்து பிரச்சனை வரும். தௌஃபீக் வந்து பாருங்க, சண்டை போட்டதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான் இவன், இப்படிப்பட்டவனா இருக்கிறான் இவன் அப்படிங்கிறப்ப இல்லன்னா சித்திக்கு இந்த மாதிரி நிறைய தௌஃபீக்கை பத்தி பதிவு செய்யற நம்ம தகுதி இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டிடக்கூடாது. பிரச்சனை எதுக்கு வருதுன்னு பாத்துக்கோங்க, சகிலா விஷயத்துக்கு வரல. தௌஃபீக்குக்கும் எனக்கும் உள்ள உடன்பாடு என்பது தௌஃபீக்கை கொண்டு வந்து பொய்ச்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் பிரச்சனை வருது. பிரச்சனை வர்றப்ப அண்ணன் சொல்றாங்க, இதை தள்ளி விடுங்க, இந்த பைலா பிரகாரமே பைலா கிடையாதுங்க அப்படிங்கிற மறுபடியும் அவங்க விட்டுறாங்க. பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்பவே கூப்பிடுங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு பேசப்படுது. பிரச்சனையும் சொல்றேன், நமக்கு இடையில இருக்கிற கசப்பு கலையும் உங்க மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு ரெண்டையும் சேர்த்து குற்றச்சாட்டு விஷயமாக தகுதி இல்லாத உங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை தான் எனக்கு நன்மையாக இருக்கு. மத்த பிரச்சனையும் சொல்லல, உங்களுக்கு நமக்கு இடையில உள்ள கசப்பு. இந்த வார்த்தை இந்த வார்த்தையை சொல்றீங்க, நமக்கு இடையில உள்ள கசப்பு தௌஃபிக் எனக்கு இல்ல இருங்க. தௌஃபிக் பத்தி பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லைங்க. தௌஃபிக் பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லைங்க. நீங்க அண்ணனை கூப்பிட்டு பேசுங்க. எப்படி பிரச்சனை ஆகுதுன்னா, காத்து அந்த மைதீன் போய் மிரட்டுறாருங்கிற பிரச்சனை எல்லாம் உருவாகும். பிரச்சனை மைதீன் மிரட்டுறாருன்னா, அப்ப நான் தப்பு செஞ்சது உண்மை மாதிரியும், நான் மைதீன் ஆளை விட்டு போய் அதை தோண்டி திரும்பக்கூடிய தௌஃபீக்க ஆஃப் பண்றதுக்காக வேண்டி நான் மைதீன் அனுப்புற மாதிரியும் தௌஃபீக் வந்து பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு தௌஃபீக் மேல கோபம் பாயுது. பிரச்சனை உருவெடுக்கிறது, கோபம் கோபம் பாயுதுங்கிறது நீங்க உங்க அசப்ஷன் என்பது வேறு. என்கிட்ட நீங்க சொன்னது தௌஃபீக்கு கிடைக்கிறதில இடக்கம், தௌஃபீக்கை பொறுத்த மாத்திரத்துல அவர் செஞ்சதுக்காக இந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரணை பண்ணுவோம் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒத்துருப்பேன். நீங்க பெண்ணை பத்தி சொல்லல, நீங்க கண்டிப்பாக பெண்ணை பத்தி சொல்லல, பெண்ணை பத்தி சொல்லல நீங்க. நான் சொல்றேன், அதாவது நீங்க பெண்ணு சொன்னீங்களா என்கிட்ட, பெண்ணு சொல்லல நீங்க. பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த மைதீன் வந்து மிரட்டுறாரு, மிரட்டினதுக்கு பிறகுதான் வந்து அதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பிறகுதான் பொண்ணு மணி இது மாதிரி சம்மந்தம் இல்லாம நான் தப்பு செஞ்சதா சொல்லிவிட்டு அந்த தப்பை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி அத அந்த பிரச்சனையை ஆய்வு பண்ணக்கூடிய தௌஃபீக் ஆஃப் பண்றதுக்காக வேண்டி மைதீன் அனுப்பி விட்டு நானே செட்டப் பண்ண மாதிரி எல்லாம் தௌஃபீக் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்படுறாங்க. காரணம் வருத்தப்பட்டு பேசுறாங்க, அந்த அவதூறான செய்தி என் மேல பரப்புறாங்க. அந்த அவதூறுக்கு வந்து மேலும் வலுப்படுத்துற விதமாக மைதீனை கிளப்பி விட்டதாக எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையே இல்லை, தேவையில்லாம பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினாங்க. பேசுனதுக்கு பிறகுதான் நான் அவங்கள்ட்ட பேசுறேன், இது மாதிரி வருத்தப்படுறாங்க. சொல்லுங்க, அவர் முடிவு பேசுறீங்க.
அவர் பேசுறேன். இது கேமரா முன்னாடி பேசுறீங்க, ஒவ்வொரு மனசுக்கும் வந்து கரெக்டா வழங்கி வாங்க வேணும்னு பேசுறாரு அப்படின்னு நோக்கம் வராம ஒழுங்கா யோசிச்சு எல்லாரும் பேசுறேன். இந்த விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சது அந்த பெண் சம்பந்தப்பட்ட அவதூறான மேட்ரு அவதூறு சொல்றாங்கன்னு சொன்னோன்ன அதை பேசி முடிக்கணும்னு சொன்னேன். சொல்லும் போதுதான் இத விசாரணை செய்யற அவன் முன்னாடி போய் நான் உட்காந்து பேசுறதா, அவளுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன விசாரிக்கிறதுக்கு, அதனால நான் வரமாட்டேன் வரமாட்டேன். சொல்ல வருவது நான் இவரிடம் கூப்பிட்டு வருத்தப்பட்டது என்பது அது சப்ஜெக்டே வேற. முதல்ல அவர்கிட்ட கூப்பிட்டு நான் சொல்றேன், ஒரு சகோதரன் மேல இது வந்தா நீங்க கூப்பிட்டு கேட்டிருக்க வேணாமா, என்ன விசாரிச்சிருக்க வேணாமா, என்கிட்ட நீங்க கேட்காம எப்படி இதை சொல்றீங்க, இப்படி பரப்பக்கூடிய தௌஃபிக்கு இவர் இணக்கம் ஏற்படுவது என்பது அந்த ரெண்டு பேருக்குள்ள தகராறு வந்துருச்சு, தௌஃபிக்கு மூணு நாள் நாலு நாளா வராம இருக்கிறாரு அப்படிங்கறது தான் பேசினார். அதை பேச வருகின்ற போதுதான் நான் இதை மறுக்கிறேன். நான் பேச வேண்டிய தேவையே இல்லை, தலைவர்கிட்ட கேளு, எனக்கு தேவையில்லை, நான் வந்து பேச தேவையில்லைங்க, நீங்க கூப்பிட்டு பேசிக்கிறீங்க. என்னை பொறுத்தமா இப்ப விளக்கமா பேசுறேன். தெல்ல தெளிவாக அவர் பிரசிடென்ட் ஹோட்டல் சொன்னதை மாத்திரார், பிரசிடென்ட் ஹோட்டல் அவர் சொன்னபடிதான் சொன்னேன். அப்ப இதை சொல்லல, விசாரணை செய்யணும்னு அப்ப சொல்லல. கொதிச்சு போய் என் கோபமா கண்ணா பண்ணாண்டு திருப்பி போன் பண்றாரு, என்னை திட்டமாட்டா இருக்கோமோ, அடுத்தவர்களை திட்ட மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான், விட மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியா அப்படியான்னு சொல்லி மானத்தோட விளையாடுறாங்க, மரியாதை விளையாடுறாங்க, அவனோட மாட்டேன் என்னோட மாட்டேன் ரொம்ப கடுமையா வந்துகிட்டு இது பண்றாங்க, என்னை காமகனா காம கொடூரண்டு இந்த வார்த்தைலாம் சொன்னாரு, என்னை காம கொடூரண்டு அழைச்சித்திருக்கிறாங்க, இந்த மாதிரி கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி என்கிட்ட சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், இதை நீங்க விடக்கூடாது, விசாரணை செய்யணப்ப வச்சு நீங்க வந்து நேரடியா கூட விசாரிக்க போய் பண்ணுவோம், ஏற்பாடு பண்ணுவோம், நிர்வாக குழு முன்னாடி வச்சு விசாரிக்க தயாரானவன அந்த பையன் முன்னாடி வரமாட்டேன்னு சொல்றாரு. அதே நீங்க சொன்னீங்க சத்தியம் சொல்றேன், எல்லாமே சத்தியமா நான் சொன்னீங்க, எல்லாமே சத்தியமா நீங்க சொன்ன எல்லாமே சொல்லிடல, நீங்க எல்லாமே சத்தியத்தை வந்து நான் நிறைய சொல்ல வேண்டி வந்துடும், தயவு செய்து நிறைய சொல்ல சொல்லுங்க, நிறைய சொல்ல போறேன், நிறைய சொல்ல போறேன், சபை முடியும் சபை முடியும் நான் சொல்றேன். அடிப்படையா ஒரு விஷயத்த பாக்குறோம்னா, அந்த பெண் வந்து 2007 குற்றம் சாட்டுதான் சொல்றாங்கல்ல, சொல்ற நாலு கிழமைய பாக்கணும், வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஆபீஸ் எப்படி இருக்குன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இப்ப வந்து சமீபத்துல எப்படி இருக்கு தெரியல, முன்னாடி வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா பரபரப்பா ஏகப்பட்ட பேர் கிளையில இருந்து மாவட்டத்துல இருந்து வெளியூர்ல தான் வந்திருப்பாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப 2 மணிக்கு 2:30 மணிக்கோ இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சொல்ற விஷயம் அது ஜீர்ணிக்கும் எப்படியா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த அளவுக்கு தொடர்ந்து அலுவலகத்துக்கு வரவங்களும் தெரியும், ஏன்னா பரபரப்ப நிறைய பேர் இருப்பான் அந்த இடத்துல, மிச்ச நாள்னா பிரச்சனை இல்ல. வெள்ளிக்கிழமைன்னு சொல்ற விஷயத்தினால இது வந்து ஒன்னொரு விஷயம், இவற்றை பல காலம் பழகி இருக்கிறீங்க, அதையெல்லாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கிறாம அந்த நாளையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கிறாம இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சுத்தி வளர்ச்சி வர்றது என்ன அர்த்தம், வேற நோக்கம் என்ன? வெள்ளிக்கிழமைங்க நம்ம ஆபீஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த நீங்க வந்து அசருக்கு டைம் சொன்னா கூட பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு சொன்ன டைம் என்னங்க, அந்த பொண்ணு சந்திச்சா சொல்லிட்டே 2 மணிக்கு அந்த ஆபீஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நீங்க யோசனை பண்ண வேணாமா? ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாலும் ஆபீஸ் வர போல பொண்ணு இருப்பாங்க, அந்த ஆபீஸ்ல ஆபீஸ் ஒண்ணு தெரியுமா, இவ்வளவு நாள் பழைய இருக்கீங்கல்ல, ஒரு ஆபீஸ்ல வந்து சில்மிசம் செய்யற அளவு கொடூரம் பண்ணாலா? வெள்ளிக்கிழமை அப்ப பல பேரை சந்திக்கிறதுக்கு வருவாங்க போவாங்க, இத போய் ஒரு விஷயத்தை வச்சு இதை வச்சு சுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க, இதுல என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் இத முதல்ல எடுத்து தவறுங்க. விஷயங்களை வந்து அங்கே திருப்பி திருப்பி வெள்ளிக்கிழமை கிடையாது.
எனக்கு உண்மையாங்கிறது பேசவே இல்லை. அவர் பிஜே வந்து என்ன சொன்னாரு, விசாரிப்போம் என்றார். நான் விசாரிக்கிறத பாக்குற மறுக்கிறாங்கிறாரு, அல்தாஃபியும் விசாரிக்கிறத பாக்குற மறுக்கிறாங்கிறாரு. இவர் இருந்துகிட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டாச்சுன்னா, அந்த பொம்பளை சொன்ன நீங்க எப்படி நம்புனீங்க, நம்பவே இல்ல, விசாரணைக்கு வாங்கணுங்கிறத ரெண்டு பேருமே சொல்றாங்க. அதுக்கு அவர் பாக்குற மறுப்பு என்ன மறுக்கிறாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தௌபிக் மேட்டர் தான் பேசுனாங்க, தௌபிக் ஒரு குடும்ப மேட்டர் பேச வந்தாரா, இந்த பொம்பளை மேட்டர் வந்துச்சா, அதுதான் அவர் சொல்றாரு. அதுதான் அவர் சொல்ல வர நீ மிரட்டினையா இல்லையா, இல்ல அந்த பொண்ணு சொன்னது உண்மையா, நீ சொல்றது உண்மையா, திருப்பி ரெண்டாவது விசாரணை வச்சுக்கணும் பிஜேபி நாளையில.